ஹலோ, வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம தியேட்டரில் ரிலீஸ் ஆகி செம மாதம் ஓடிட்டுருக்கக்கூடிய படத்தில் நடித்தவங்களோட கம்பேரிஷன் பற்றி பார்க்கலாம். நேம் சாயிஷா ஷாஹில், சிலம்பரசன் தேசிங்கு ராஜேந்தர், நிக்ரேம் ஷாய், இவங்களை சிம்பு அண்ட் எஸ்டிஆர் அப்படின்னு கூப்பிட்றோம். இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஆக்டர்ஸ் அண்ட் மாடலாக இருக்காங்க. நம்ம சிம்பு தனியாலாம் சொல்லவே முடியாதுங்க. இந்த இதாக பண்ணுறாரு, இது பண்ணலன்னு சினிமாவில் இருக்க எல்லாத்தையுமே அவர் ட்ரை பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஃபேமஸ் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரவுடி சாங், அது இவங்க மன்மதன் அண்ட் இப்போ பத்து தலை ஃபிலிமில் செம ஃபேமஸ். உங்களுக்கு அந்த பாட்டு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நெக்ஸ்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷன், சாயிஷா பிறந்தது 12 August 1997, இவங்க 3 February 1983. பிறந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இவங்க இங்கிலாண்டுலேயும் சிம்பு சென்னையிலையும் பிறந்திருக்காரு. இப்போ வயசு சாயிஷாக்கு 27, இவருக்கு 38 ஆகுதுங்க. அட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு பேருமே சென்னையில் தான் இருக்காங்க. அண்ட் நீங்கள் பத்து தலை படம் பார்த்துட்டீங்களா அண்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நான் இன்னும் பார்க்கலங்க, இனிமே தான் பார்க்க போகிறேன். பார்த்துட்டு நான் உங்களுக்குலாம் சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் இன்ஃபர்மேஷன், ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயிஷா 170, சிம்பு 175 இருக்கார். வெயிட்னு பார்த்தீங்கன்னா இவங்க 50 kg, இவர் 62 kg இருக்கார். ஹேர் கலர்னு பார்த்தீங்கன்னா சாயிஷாவுக்கு ப்ரௌன் கலர்லேயும் இவருக்கு பிளாக் கலர்லேயும் இருக்குங்க. ஐஸ் கலர்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஹேசில் கலர்லேயும் அண்ட் சிம்புக்கு ப்ரௌன் கலர்லேயும் இருக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்த அழகான ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸுடைய மற்ற இன்ஃபர்மேஷன்லாம் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ஃபேமிலி இன்ஃபர்மேஷன், ரிலீஜியன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரண்டு பேருமே ஹிந்து மதத்தை சார்ந்தவங்க தான். நெக்ஸ்ட் அப்பா நேம் சாயிஷா, அவங்களுடைய அப்பா நேம் சுமித் சாயல், சிம்பு அவங்களுடைய அப்பா நேம் டி ராஜேந்தர். நம்ம எல்லாத்துக்குமே எல்லாத்து தெரியும், வசனம் பேசுகிறதுல அவர் அடிச்சுக்க ஆளே இல்லைங்க, அந்தளவுக்கு பேசுவார். நெக்ஸ்ட் மேரேஜ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயிஷாக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. நம்ம ஆக்டர் ஆரியாவை தான் அவங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அவங்களுக்கு ஒரு அழகான கேர்ள் பேபி, க்யூட்டான பேபியும் இருக்குங்க. நம்ம சிம்புக்கு இன்னும் மேரேஜ் ஆகலைங்க, சிங்கிளாக தான் இருக்கார். பல லவ் ஃபெயிலியர், பட் யாரை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறாரே தெரியலங்க, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்டடி இன்ஃபர்மேஷன், ஸ்கூலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயிஷா எக்கோலா மோன்ட்ரியல் ஓல்ட் ஸ்கூல் மும்பையில் படிச்சிருக்காங்க. இவர் டான் பாஸ்கோ மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சென்னையில் படிச்சிருக்காரு. காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க மும்பையிலேயே படிச்சிருக்காங்க. அண்ட் நம்ம சிம்பு லயலா காலேஜ் சென்னையில் படிச்சிருக்காரு. எஜுகேஷனல்னு பார்த்தீங்கன்னா சாயிஷா ஐபி சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நம்ம சிம்பு பிபிஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. இன்ட்ரோடக்டரின்னு பார்த்தீங்கன்னா சாயிஷா இன்ட்ரடியூஸ் ஆனது அஹில் அப்படிங்கிற ஃபிலிம் 2015, சிம்பு இன்ட்ரடியூஸ் ஆனது உறவை காத்த கிளி அப்படிங்கிற ஃபிலிம் 1984 சைல்டு ஆக்டராகவும், அண்ட் காதல் அழிவதில்லை 2002 ஆக்டராகவும் இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்காருங்க. அந்த காலத்தில் நம்ம செஞ்சு நடித்த படம் எல்லாமே செம சூப்பருங்க. அதுவும் 90s கிட்ஸ்க்குனா ரொம்ப நல்லாவே தெரியும், அந்தளவுக்கு சூப்பர் மாஸாக நடிச்சிருப்பாரு. ஐ எம் ஆல்சோ 90s கிட்ஸ்ங்க. நீங்கள் யார் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் செல்ஃப் இன்ஃபர்மேஷன், ஃபேவரட் ஆக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயிஷாக்கு பிடிச்சது ஹிருத்திக் ரோஷன் அண்ட் ரன்வீர் சிங். இவருக்கு ரஜினிகாந்த் அண்ட் ஜாக்கி ஜான். ஆக்ட்ரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு மரியல் ஸ்டீப், அண்ட் சிம்புக்கு நயன்தாரா அண்ட் ஹன்சிகா. ஃபேவரட் பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பாரிஸ் அண்ட் லண்டன் ஃபார் சாயிஷா, சிம்புக்கு நியூசிலாந்து. ஃபேவரட் ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க நார்த் இந்தியன் அண்ட் சைனீஸ் ஃபுட் விரும்பி சாப்பிட்றாங்க. நம்ம சிம்புக்கு சிக்கன் பிரியாணி அண்ட் நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ் எல்லாமே பிடிக்கும்னு சொல்லியிருக்காருங்க. அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற நம்ம நண்பர்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ். நெக்ஸ்ட் நம்ம அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். என்டர்டெயின்மெண்ட்னு பார்த்திங்கன்னா இவருக்கு மியூசிக், டான்ஸ், பிளேயிங் கிட் ஃபார் சாயிஷா, சிம்புக்கோ சிங்கிங், ரைட்டிங், பிளேயிங் ட்ரம்ஸ், இதெல்லாமே அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொழுதுபோக்குன்னே சொல்லலாங்க. டோட்டல் மூவிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சாயிஷா இது வரைக்கும் 10 படம் நடிச்சிருக்காங்க. நம்ம சிம்பு 44 படம் நடிச்சிருக்காரு. அதில் 10 படம் சைல்டு ஆக்டராக பண்ணியிருக்காரு. சேலரின்னு பார்த்தீங்கன்னா சாயிஷா 50 lakhs 2 crore வரைக்கும் வாங்குறாங்க. நம்ம சிம்பு 10 to 30 crore வரைக்கும் வாங்குறாரு. அசட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயிஷா கிட்ட 270 crore, சிம்பு கிட்ட 350 crore இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நீங்கள் மட்டும் பார்க்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அப்படியே ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லாவண்யா.